ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடை தோசை மாவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அடை மாவுக்கு இப்போ தேவையான பொருட்கள்லாம் ஊற வச்சுருக்கேன் அதை ஒன்று ஒன்றா காட்டுறேன் இட்லி அரிசி கால் கிலோ பச்சை அரிசி கால் கிலோ துவரம்பருப்பு கால் கிலோ கடலப்பருப்பு நூறு கிராம் பாசிப்பருப்பு நூற்றம்பது கிராம் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த தண்ணியிலையே கருவேப்பில்லையும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன் இது அப்படியே டூ ஹார்ஸ் ஊறட்டும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் காஞ்ச மிளகாய் பத்து பெருங்காயம் தேவையான அளவு சேர்த்து நம்ம மாவாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சி நான் இன்னைக்கு ஆறு பேருக்கு தான் அரைச்சிருக்கேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி அளவு சொன்னேன் நீங்கள் எத்தனை பேருக்கு அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு சேர்த்துக்கோங்க இந்த மாவு இப்போ நீங்கள் நைட்டு சாப்பிட்ணுனா நீங்கள் மத்தியானமே அரைக்கணும் இப்போ நாளைக்கு தான் சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் நைட்டு இல்லை சாயந்தரம் அரைச்சா கூட போதும் அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது தோசை நல்லா டேஸ்ட்டாக வரும் அரைச்ச மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வச்சிடலாம் இந்த இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது அடை தோசையை சுட்ட எடுத்துடலாம் ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் ரெண்டு சைடும் வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு வகை பருப்பும் ரெண்டு வகை அரிசி சேர்த்து அரைச்சிருக்கோம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த டிஷ்ஷுக்கு ஷை டிஷ்ஷே வேணாம் நாங்கள் இன்னைக்கு கருவேப்பில்லை சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இன்றைக்கி இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் நான் ஸ்வாதி டாட்டா